வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தாலும் நிறைய எக்ஸ்பர்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஓவர் வேல்யூல தான் இருக்கு, நிறைய கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் வந்து மார்க்கெட் ஹையா இருந்தாலும் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து நல்ல அட்ராக்டிவான பிரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் லீடிங் பிளேயராக இருக்கிற ஒரு அஞ்சு கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக அஞ்சு டிஃப்ரெண்ட் செக்டர் கம்பெனிஸை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் கம்பெனியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஓரியன்ட் பிஸ்னஸில் இருக்கிறாங்க, ஹை டிமாண்ட் பிஸ்னஸாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டாலர் ரெவன்யூ பிஸ்னஸாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட எஃப்டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியான அப்சர்வேஷன் தான் சால்வ் பண்ணிடுவாங்க. அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப, அது இல்லாமல் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு மட்டும் இல்லாமல் ஃபார்மா கம்பெனியில் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் டைமில் இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டு ரிசல்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து டாக்டர் ரெட்டி வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. அது இல்லாமல் யூஎஸ் யூரோப்ல வந்து கொஞ்சம் ரெசிஷன் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஃபெட்டோட கண்டிஷன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி கொஞ்சம் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இது வந்து ஃபாலோ ஆகிறது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் லாங் டைமில் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ற கம்பெனி. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாதனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூ கம்பெனியாக இருக்கு. ஓவர் வேல்யூ அப்படின்னா இப்போ HDFC ICICI பேங்க் இதோட ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுனாலும் HDFC ICICIயோட இது வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. இது வந்து க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாக்குங்கிறதுனால கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுற கம்பெனியாக தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. அதே மாதிரி விப்ரோஷியாரும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ப்ராப்ளம் ஆகட்டும், அதர் பேங்க் கொலாப்ஸ் ஆகட்டும், யூரோப்போட ப்ராப்ளம் ஆகட்டும், ஐடி டோட்டலாக ஸ்லோ டவுன் ஆகும். ஐடியில் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கிளைண்ட்டோட ட்ராபேக்ஸ் அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறையிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய மைனஸாக இருந்துச்சு. விப்ரோக்கு மட்டும் இல்லாமல் அதர் ஐடி கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் அட்ரிஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. சேலரி ஹைக் ஆகட்டும், அதர் சர்வீசஸ் அதாவது அதர் கண்ட்ரி சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்காதனால இந்த கம்பெனி கொஞ்சம் ஃபால் ஆச்சு. இந்த கம்பெனி மட்டும் இல்லை ஐடி கம்பெனிஸே எல்லா கம்பெனியுமே வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லாதனால இந்த கம்பெனியும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து நிறையா பேர்த்த மாற்றிருக்காங்க. அதுவுமே ஒரு விப்ரோவில் ஒரு சில ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணக்கூடிய கம்பெனி தான். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2030 வந்து 350 பில்லியனுக்கு மேலே க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறதுல அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதனால வந்து விப்ரோவோட ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். இவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. டொபாக்கோ பிஸ்னஸ் ஆகட்டும், அதர் பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து இவங்களோட குரூப்பில் இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசிக்கு ஒரு அடிஷ்னல் நியூஸாக தான் பார்க்கணும். அது இல்லாமல் இவங்க எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து லீடிங் பிளேயராக இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இவங்க ஐடி இன்ஃபோடெக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஐடிசி ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு அதர் பிஸ்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிஸ்னஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் இருக்கு, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கு, ஐடி இருக்கு, சிகரெட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃபியூச்சரில் இன்னும் நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இருக்கிறதுனால ஐடிசி வந்து டெஃபினட்டா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கிளியரான பிஸ்னஸ் மாடல் இல்லாமல் இருந்துச்சு. ரிலையன்ஸ் குரூப் கீழே இருக்கிறத இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. அதர் இன்கம்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக்கோட ஒரு டை அப் போட்டாங்க.
இன்சூரன்ஸ், ஈக்விட்டி புரோக்கர்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் பிஸ்னஸ், செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ண போகிறது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2027 ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்பிஐ டெப்டி கவர்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2050 பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நம்ம இருப்போம், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி கம்பெனியோட பி வந்து 17 இருக்கு. 52 வீக் லோவை பொறுத்த வரைக்கும் 4,383 ரூபாயில இருந்து 6,505 ரூபாய்க்கு வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ 5,900 ரூபாய்ன்ற ரேட்ல இருக்கு. டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பி 11 இருக்கு. கம்பெனியோட பி வந்து 18.30 இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு, லோ 64 ரூபாய். இப்போ நியர்லி 76 ரூபீஸ்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் டைம்ல ரெக்கார்ட் பண்ண, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கலாம். நீங்க பிஏ கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், கோட்டக் ஈக்குவலாவே இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது க்ரோத் ஓரியன்ட் பேங்க்ங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஏ 30 இருக்கு, கம்பெனியோட பிஇ வந்து 21 இருக்கு. இதோட 52 வீக் ஹை வந்து 546 இருக்கு, லோ 375 இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 23 இருக்கு, கம்பெனியோட பிஇ 26 இருக்கு. அதர் எஃப்எம்சிஜி கம்பெனியோட கம்பேர் பண்ண இது வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் சீப்பரா தான் இருக்கு. ஸோ இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு, லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 ரூபாயா இருக்கு. இப்போ 432 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பினான்சியல் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. 52 வீக் ஹை 394 போயிட்டு லோ வந்து 202 இருந்துச்சு, இப்போ வந்து 345 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பார்த்த இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ், இது எல்லாமே நம்ம டீடைலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் ஓரளவுக்கு எல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கிற கம்பெனி தான், நல்ல டிவிடன் பே அவுட் கொடுக்குற கம்பெனி தான். ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் என்னதான் ஹையா இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. நீங்க எஸ்ஐபி மோட்லயோ இல்ல லம்சம் மோட்லயோ டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்டில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும், அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.